சூர்யாவுக்கு ரெண்டு படம் ரிலீஸ்க்கு தயாராயிடுச்சு. செல்வராகவன் டிரெக்ஷன்ல சூர்யா நடிக்கிற அரசியல் திரைப்படம் என்ட்ரிகே. இந்த படம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. செல்வராகவனுக்கும் சூர்யாவுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடால ரிலீஸ் தள்ளி போய் இன்னும் வெளியான பாடு இல்ல. சொன்ன நேரத்துக்குள்ள செல்வராகவன் படத்தை முடிக்கல அப்படின்ற வருத்தத்துல இருக்காரு சூர்யா. அதே மாதிரி கேவி ஆனந்த் டிரெக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு வர காப்பான் படமும் முடிஞ்சிடுச்சு. இந்த படத்துல மோகன்லால், ஆர்யா, சைஷா இப்படி பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் படத்தோட தயாரிப்பு தரப்பான லைகா நிறுவனம் ரிலீஸ் பண்ற பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்காங்களாம். ஏன்னா பல படங்களை லைகா தயாரிச்சிட்டு வர்றதுனால அவங்களும் பண நெருக்கடியில இருக்காங்களாம். அது காப்பான் படத்தை பாதிக்கும் அப்படின்னு செம கடுப்புல இருக்காரு சூர்யா. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, சமீபத்துல சூர்யாவோட 38வது படமான சுதா கோங்ரா டிரெக்ட் பண்ணிருக்க படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல படப்பூஜையோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கான யூனிட் கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச தமிழக சினி யூனிட் டீம் சூர்யாவோட ஷூட்டிங்கே போய் பிரச்சனை பண்ணிருக்காங்களாம். உள்ளூர்ல யூனிட் இருக்கும் போது வெளியூர்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு க்வெஸ்டின் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி வெளி மாநிலத்தில இருந்து யூனிட் வந்த விஷயமே சூர்யாவுக்கு தெரியாது அப்படின்றதுதான் உண்மை. இது தெரிஞ்ச சூர்யா தனக்கு தெரியாம தன்னை சுத்தி நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுனால படு அப்செட்ல இருக்காராம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.